வணக்கம் நான் அருணா இது உங்கள் கக்கன் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் வெக்காபுலரி பார்க்கலாம் பிஃபோர் கோயிங் டு கிக் ஆஃப் திஸ் வீடியோ நான் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பார்த்துருந்தோம் அதாவது அந்த கான்வர்சேஷன் வீடியோவில் மூணு பார்த்துருந்தோம் கான்வர்சேஷன் அதுக்கு நான் மூணு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் இல்லையா அதோடைய ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம உதர செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா ஹூ ஆர்கனைஸ்டு எ பார்ட்டி அப்படின்னு கேட்டிருந்தேன் அதோடைய ஆன்சர் தானியா ஆர்கனைஸ்டு த பார்ட்டி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் ராகவ்ஸ் ஃபேமிலி கோயிங் அதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ராகவ் ஃபேமிலி வாஸ் கோயிங் டு டெல்லி தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா Where did Ria and Chobit want to go after coming from school? Ria and Chobit want to go uh, their grandmother's house after coming from school. இதுதான் இதோடைய ஆன்சர்ஸ் மூணுத்துக்குமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருந்தீங்க தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த ஷார்ட்ஸில் வந்து ப்ரப்போசேஷன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு காமன்லியே நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் அதையும் நம்ம ஒரு தடவை இப்போதைக்கு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் பாருங்க she is dash university rank holder next to one dash you a student next to one dash you like tea. final one i bought an apple yesterday but dash apple was rotten try pannunga இப்போ பாருங்கள் இந்த ஷார்ட்ஸில் இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாகவே கொடுத்துருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஐ என்ஜாய் சீயிங் த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ் ஏன்னா நமக்கு தெரியும் யூனிவர்சல் திங்ஸ் யூனிவர்சல் திங்ஸ் எல்லாமே வந்ததுன்னா த சன் த ஸ்கை த ஸ்டார் த மூன் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்போ த மூன் த ஸ்டார்ஸ் அது ஒன்று செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து ஆன் கொடுத்துருந்தீங்க பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தான் கொடுத்துருந்தீங்க ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அப்படிதான் சொல்லியிருந்தீங்க ஏன்னா நம்ம ஆர்டிக்கல்லையே பார்த்துருக்கோம் உயிர் ஒலியோடைய ஓசை அதாவது அ ஆஇ அதெல்லாம் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஏஎன் ஆன் யூஸ் பண்ணுவோம் மற்றதுக்கு நம்ம ஏ தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அப்போ ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நெக்ஸ்ட் ஒன் ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் ஏன்னா நமக்கு ஆர் யூ டூ யூ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு நவ் நோ வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஆர் யூஸ் பண்ணணும் வே வந்தாதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ ஆர் யூ எ ஸ்டூடண்ட் அப்படின்னு வருது அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ஆர் தான் வரும் அடுத்து பாருங்கள் டு யூ லைக் டி டூ யூ லைக் டு லைக் அப்படின்னு வருது அப்போ வருது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் டூ தான் வரும் தென் ஃபைனல் ஒன் பாருங்க ஐ பாட் அன் ஆப்பிள் எஸ்டடே பட் த ஆப்பிள் வாஸ் ராட்டன் நான் வாங்கினேன் அந்த ஆப்பிள் வந்து ராட்டன் அது வந்து அழுகிடுச்சு கெட்டுப்போச்சு அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம் அதே நவனை நம்ம செகண்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம த யூஸ் பண்ணுறோம் பட் த ஆப் பட் த ஆப்பிள் வாஸ் ராட்டன் ஓகேவா அந்த ஆப்பிள் வந்து போச்சு இப்போ கிளியராக இருக்கா எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி கரெக்டாக தான் கொடுத்துருந்தீங்க ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு எயிட் வெக்காபுலரி பார்க்கலாம் சிக்ஸ் வந்து நம்ம புதுசாக கற்றுப்போம் செவன்த் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும் எயித்து வெக்காபுளரியோடைய தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை பேஸ் பண்ணி ட்ரை டு மேக் அ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் வெக்காப் டிஸ்ட்ராட் டிஸ்ட்ராட் அப்படின்னா என்னென்னா ஒரீட் கவலை அப்படின்னு அர்த்தம் Weeks after the accident, she remained distraught. Weeks after the accident, she remained distraught. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் அந்த விபத்து வந்து நடந்து நிறைய வாரங்கள் ஆயுமே கூட வந்து இன்னுமே வந்து கவலையோடு தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வைக்கோ லிஸ்ட்லெஸ் லிஸ்ட்லெஸ் அப்படின்னா என்னென்ன லேக்கிங் ஆஃப் எனர்ஜி ஆர் என்்தூசியாசம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு எனர்ஜியே இல்லாமல் ஒரு உற்சாகமே இல்லாமல் ரொம்ப அப்படியே பயங்கர டல்லாக முடியாமல் இப்ப என்னப்பா எனர்ஜியே இல்லை இப்படி ஆகிட்டு அப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா அதை தான் நம்ம வந்து லிஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷீ இஸ் வெரி லிஸ்ட்லெஸ் ஆஃப்டர் ஹர் இல்னஸ் ஷீ இஸ் வெரி லிஸ்ட்லெஸ் ஆஃப்டர் ஹர் இல்னஸ் அவளுடைய உடம்பு முடியாமல் வானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவள் வந்து ரொம்ப லிஸ்ட்லெஸ்ஸாக ஆயிட்டா தட் மீன்ஸ் என்னென்னா அவளுக்கு சுத்தமாக எனர்ஜியாக இல்லாமல் போயிட்டு அவளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உற்சாகமே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிறா அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹீட் அதிகப்படியான ஹீட் கூட நம்மளை வந்து எனர்ஜியே இல்லாமல் ஆக்கிடுது இல்லையா இதை பேஸ் பண்ணி கூட ஒரு சென்டென்ஸ் ட்ரைப் பண்ணி பார்ப்போம் திஸ் ஹீட் இஸ் making us listless. அப்படின்னு சொல்லலாம் திஸ் ஹீட் இஸ் மேக்கிங் அஸ் listless. அப்படின்னா இந்த வெயில் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து listless ஆக்கிடுது தட் மீன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு எந்தூசியாசமே இல்லாமல் ஒரு உற்சாகமே இல்லாமல் ஒரு எனர்ஜியாக இல்லாமல் ஆக்கிடுது நெக்ஸ்ட் பக்கம் ஃபோர்ட் நைட் ஃபோர்ட் நைட் அப்படின்னா என்னன்னா டூ வீக்ஸ் அப்படின்னு அர்த்தம் தட் மீன்ஸ் ஃபோர்டீன் டேஸ் அந்த டேஸை தான் நம்ம வந்து ஃபோர்ட் நைட் அப்படின்னு சொல்றது விஹாவ் ஸ்பெண்ட் த லாஸ்ட் ஃபோர்ட் நைட் இன் ஸ்பெயின் விஹாவ் ஸ்பெண்ட் த லாஸ்ட் ஃபோர்ட் நைட் இன் ஸ்பெயின் என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் அந்த கடந்த ரெண்டு வாரத்தை நாங்கள் வந்து ஸ்பெயின்ல சாரி ஸ்பெயின்ல வந்து ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து ரெண்டு வார ரெண்டு வாரத்தை நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக தான் அவங்க இந்த இடத்துல ஃபோர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு கபரிட்டன் கொடுத்துருக்காங்க இன்னும்

ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து மைல் தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்க கடக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர்ட் நைட்டில் ஃபோர்டீன் டேஸில் நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி மைல்ஸ் வந்து உங்களால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கேல்குலேஷனோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுஸ் ரவுஸ் அப்படின்னா என்னென்னா வேக்கப் எழுப்புறது அதோடைய ஒரு ஈக்வலண்ட்டான சினாநயம் தான் இந்த ரவுஸ் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் ஷிவாஸ் ஸ்லீப்பிங் So soundly that I couldn't rouse her. She was sleeping so soundly that I could not rouse her. ஹர் ரொம்ப நல்லா பயங்கர டீப்பாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தா அதனால் என்னால் அவளை வந்து எழுப்ப முடியல அப்படின்னு அர்த்தம் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் இந்த ரவுஸ்கே இட் இஸ் த டைம் டு ரவுஸ் தம் இட் இஸ் த டைம் டு தம் அப்படின்னா அவங்களை எழுப்ப வேண்டிய நேரம் இதுதான் நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பக்கம் அப்படின்னு கம்பேஷன் கம்பேஷன் அப்படின்னா என்னென்னா கருணை அப்படின்னு அர்த்தம் த விக்டீம்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் வித் கம்பேஷன் த விக்டீம்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் வித் கம்பேஷன் என்ன மீனிங் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களை கருணையுடன் நடத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம் பி கம்பேஷனேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்கள்ல கருணையோட இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஹியர் த ஓல்டு பீப்புள் ஆர் ட்ரீட்டட் வித் கிரேட் கம்பேஷன் ஹியர் த ஓல்டு பீப்புள் ஆர் ட்ரீட்டட் வித் கிரேட் கம்பேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே வந்து வயதானவர்களை வயதானவர்களை வந்து கருணையோட இந்த இடத்துல வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா புரியுதா இப்போ சொல்லுவோம் இல்லையா ஷீஇஸ் ஸோ கம்பேஷனேட் அப்படின்னா அவள் வந்து ரொம்ப குணம் உடையவ கருணையுடையவ தட் மீன்ஸ் ரொம்ப குணம் இலகிய மனசு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அவங்க ரொம்ப கருணையோடு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் பிஹோல்டர் பிஹோல்டர் அப்படின்னா என்னென்னா பார்ப்பவர் அதாவது எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு புரியும் பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அழகு அப்படிங்கிறது வந்து பார்ப்பவர் கண்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஷீ லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஹீ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அழகு அப்படிங்கிறது அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்களுடைய குணாதிசயங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை தான் சொல்கிறேன் பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அழகு அப்படிங்கிறது பார்ப்பவர் கண்களை கண்களை பொறுத்து தான் இருக்குது ஸோ அப்போ பிஹோல்டர் அப்படின்னா ஒருத்தங்க நம்ம நோட்டீஸ் பண்ணுறாங்க பார்க்குறாங்க இல்லையா பார்ப்பவர்கள் அது ஓகேவா இதை நான் உங்களுக்கு எதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பெக்டேட்டர்னு ஒரு வெக்காபுலரி ஒன்று இருக்குது ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா பார்வையாளர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்பெக்டேட்டர் வேறு பிஹோல்டர் வேறு உங்களுக்கு வித்தியாசம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் நம்ம சிக்ஸ் வெக்காப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா செவன்த் ஒன் வந்து ஒரு ரீகாப் வெக்காப்லரி ரீகாப் திங் நம்மளே உங்கள்கிட்ட சொன்னது தான் இது வந்து ஒரு ஃப்ரேஸும் கூட எவ்ரி அதர் டே பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா எவ்ரி அதர் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து என்னோட மெயில் பாக்ஸை செக் பண்ணுவேன் எவ்ரி அதர் டே எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் ஆங்கில பாடம் வந்து இருக்கிறது ஸோ எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன் எய்த் வெகாப்டரி என்ன அப்படின்னா கவுண்டர் அட்டாக் கவுண்டர் அட்டாக் அப்படின்னா பதில் டி பதில் தாக்குதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ கவுண்டர் அட்டாக் அப்படின்னா பதிலடி அப்படின்னு அர்த்தம் இதுக்கான தமிழ் மீனிங் நான் சொல்லிட்டேன் இதை பேஸ் பண்ணி ட்ரை டு மேக் அ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட் கவுண்டர் அட்டாக் நீங்கள் இதே மாதிரி வெக்காப்லரிக்கெல்லாம் நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேசவும் உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டோம்னா அதால் எந்த யூஸுமே கிடையாது ஸோ நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அப்புறம் இன்னுமே ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணி கேட்குறவங்களுக்கெல்லாம் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அது வந்து தமிழில் இருக்கா மேம் அப்படின்லாம் கேட்குறீங்க தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் அந்த புக்கு இருக்குது உங்களில் யாருக்காவது புக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே புக்குக்கான ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் பேப்பர் புக் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கிளியராக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் புக்கை நாங்கள் வந்து கொரியர் பண்ணி வைப்போம் சென்னையாக இருந்தால் டூ டேஸில் கிடச்சிரும் இன்சைட் தமிழ்நாடு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்டீரியர் பிளேஸ் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் மாதிரி ஆகும் எனக்கு வந்து இ புக் தான் வேணும் எனக்கு பேப்பர் புக் வேணாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷனும் இருக்குது எனக்கு ஈபுக்கும் வேணும் ட்ராவல் பண்ணும்போது மொபைலில் எனக்கு லேப்லலாம் படிக்கிறதுக்கு எனக்கு ஈபுக்கும் வேணும் எனக்கு பேப்பர் புக்கும் வேணும்னா எல்லா ஆப்ஷனும் அதுக்காக அதில் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் மட்டும் மேக் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யார் சென்டென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கோ அந்த சென்டென்ஸை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ மீட் யூ சூன்